ஜெயலலிதா வந்த மாதிரி ரெண்டாம் டேமும் வரணும். கருணாநிதியோட தவறுகள்லேருந்து பாடம் படித்து ரெண்டாவது டேமே நோக்கி தான் பண்ணுறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தக்கனை கொடுக்குறாரு. ஸ்டாலின் வந்து மாநில உரிமை நிலைநாட்டுறதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. பட் இது வந்து சட்டமாகணும்னா கவர்னருக்கு அசன்ட் வேணும். ஸ்டாலினுக்கு இமேஜை பாதிக்காதுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் என்டர்டெயின் பண்ணுவார். ராமகோபாலன் ஐயர்கிட்ட நான் ஈக்குவலாக இருந்து தான் நான் பேசுவேன். நாளிங்கநாடா இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவாட்டு பேசுவேன். அவர்கிட்ட இருந்து தான் பேசுவேன். இன்னைக்கு பாஜகவில் உயர் பதவியில் அடைஞ்ச ஒருத்தர் வந்து கைகட்டி நின்றுட்டு தான் இருப்பார். திமுக செயற்குழுவில் குத்தாலம் கல்யாணம் வந்து கோசிமணியை கானர் பண்ணுறதுக்காக சங்கராச்சாரியாரை போய் பார்த்ததுக்கு. இப்போது சமீபத்தில் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது வந்து இளையராஜா எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கோ அதே மாதிரி ஆளுநர் விஷயங்கிறதும் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்ததுலேருந்தே சில விஷயங்கள் ரொம்ப நாள் கிடப்பில் இருந்த நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் ஆளுநருக்கான அதிகார வரம்புகளை துணைவேந்தரை வந்து நியமிக்கிற பொறுப்பு வந்து ஆளுநருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சட்டமாக ஏற்ற போகிறதா வந்து விஷயங்களாக வந்துட்டுருக்கு. ஸ்டாலின் வந்து மாநில உரிமை நிலைநாட்டுறதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. பட் இது வந்து சட்டமாகணும்னா கவர்னருக்கு அசன்ட் வேணும். மீண்டும் வந்து கவர்னர்கிட்ட போனாலும் அது கடப்பில் தான் கிடக்கும். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் கவர்னர்கிட்ட போய் அது கடப்பில் தான் கிடந்தது. அதே மாதிரி இங்கேயும் கடப்பில் தான் கிடக்கக்குள்ள வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டாலினோட அந்த முயற்சி வந்து மாநில உரிமை பேசக்கூடிய அவர் ஹீ வாக்ஸ் அ டாக், அவர் என்ன பேசுகிறாரோ அதுபடி செயல்பட அவர் விரும்புகிறாரு. அவருக்கு இமேஜை காப்பாற்றிக்கிட்டு அதில் அவருக்கான முயற்சிகளை அவர் எடுத்துகிட்ருக்கிறார். பாசிபிள் வந்து கஷ்டம்தான். மகாராஷ்டிராவில் இது இன்னும் அசன்று ஆகலை. குஜராத்தில் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் பீரியடில் உள்ள கவர்னர் வந்து மறுத்ததை பாஜக பீரியடில் உள்ள கவர்னர் பாஜக முதல்வருக்கு அசன்ட் கொடுத்துட்டாப்புல. இங்கே அப்படி ஒரு அசன்ட் கொடுக்கக்குள்ள வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஸ்டாலினுடைய அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பழைய விமர்சனங்கள் இருக்குது, மின்வாரியத்திலேருந்து ஊழல்லேருந்து பிரிட்ஜு ரோடு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஸ்டாலினோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் செயல்பாடு நல்லா தான் இருக்குது. அவர் மீண்டும் செகண்ட் டைம் வரணுங்கிற அதை மனசில் வச்சு தான் தன்னோட நகர்வுகளை செய்கிறாரு. ஜெயலலிதா வந்த மாதிரி ரெண்டாம் டேமும் வரணும். கருணாநிதியோட தவறுகள்லேருந்து பாடம் படித்து ரெண்டாவது டேமே நோக்கி தான் பண்ணுறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தக்கனை கொடுக்குறாரு. அலையன்ஸு இந்த அரசியலாம் எப்படி பண்ணுறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அலையன்ஸை இன்டாக்டாக கொண்டு போகிறதே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தானே. என்னால் ஜெயித்துங்கிற மாதிரி பெருமை பேசாமல் யார் யாருக்கு என்னென்ன இடத்த கொடுக்கணுமோ அதை கொடுத்து வெற்றி கூட்டணி அப்படியே கொண்டு போகிறதே பெரிய விஷயம் தானே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள் வந்து கொடுக்கப்படுது. இம்மீடியட்டாக வந்து அவரை வந்து முதல்வர் வேட்பாளராகவும் துணை முதல்வர் வேட்பாளராகவும் வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் வந்து ஸ்டாலின் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாலினுக்கு இமேஜை பாதிக்காதுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் என்டர்டெயின் பண்ணுவார். அது பாதிக்கணும்னு நினச்சா பண்ண மாட்டார். இதில் முடிவு எடுக்க வேண்டிய ஸ்டாலின். இதில் கட்சியில் இருக்கக்கூடியவங்க, நீண்ட நாளாக கட்சியில் இருக்கக்கூடியவங்க, இப்போ துரைமுருகனாக இருக்கட்டும், ஆராசாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ரொம்ப வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடியவங்க, இவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா வந்து அவங்களும் ஒரு இதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டமாகவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல. இப்போ உதயநிதி வந்தாலும் உதயநிதி தக்குன்னு எடுத்து வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அது இல்லை. மெல்ல மெல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை தக்கன தங்களை மாற்றிக்குவாங்க. சமீபத்தில் வந்து நேற்று ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கு. என்ன அப்படின்னா, சங்கராச்சாரியரை சந்திக்க சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்படி தள்ளியிருந்து துணியை போட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா? ராமகோபாலன் ஐயர்கிட்ட நான் ஈக்குவலாக இருந்து தான் நான் பேசுவேன். தாளிங்கநாடா இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவாட்டு பேசுவேன். அவர்கிட்ட இருந்து தான் பேசுவேன். இன்னைக்கு பாஜகவில் உயர் பதவியில் அடைஞ்ச ஒருத்தர் வந்து கைகட்டி நின்றுட்டு தான் இருப்பார். அது நான் ஒரு 45 நிமிஷம்லாம் அவர் கூட இருந்து விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வந்து 85-86 அந்த காலகட்டங்களில் எனக்கு இருந்தது. நான் அந்த மரியாதையை நான் வந்து பெறுவேன். ராமகோபாலன் ஜியோட தியாகம், அவரோட அர்ப்பணிப்பு, பதவியை விட்டுக்கிட்டு அந்த அரசு பதவி இல்லாமல் நாட்டுக்காகத்தான் அர்ப்பணித்து கொண்டாலும் அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு. அதில் எந்த குறைச்சலும் கிடையாது. பட் அவரோட நான் இருந்து தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு என்னோடய அந்த அறிவையும் திறமையும் அவரும் உணர்ந்தார். அதை மதித்து தான் அவரும் என்கிட்ட பேசுவார்.
ஆனால் அவர்கிட்ட வந்து நிற்காதவங்களும் உண்டு, அவர்கிட்ட உட்காராதவங்களும் நின்றுட்டு இருக்கவங்களும் உண்டு. அது அவங்கவுங்க விருப்பம். ஓகே, அது நீங்கள் பழகினதுனால நான் கேட்குறேன், அது எந்த அடிப்படையில் அவர் வந்து சமமாக நடத்துறது அப்படிங்கிறது? இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இங்கே எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சூத்திர இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து பிராமணர், அதனால வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி டீல் பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படிதான் அவர் டீல் பண்ணுவார். அப்படின்னா போகாதீங்க, அவரை போகாதீங்க, பிளாக் பண்ணுங்க, சொல்லுங்க, நீங்க உங்களை கைது பண்ணும் போது 13 வரை தான் போனாங்க, உங்க நடவடிக்கை தான் காரணம்னு சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? உங்க அது அவங்க தான் சம்மந்தப்பட்டவங்க, தம்பி அது சம்மந்தப்பட்டவங்க தான் முடிவு பண்ணணும். அவரை வந்து நீங்க இப்படிதான் உங்களை ட்ரீட் பண்ணுவார்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்க போறதும் போகாதும் உங்க விருப்பம். அதுல நம்ம என்ன பேச முடியும்? அவங்க சம்மந்தப்பட்டவர்களுக்கு முடிவு. அப்போவே நான் சங்கராச்சாரியார் ஜெயலலிதா கைது பண்ணதுக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதாவுக்கு தவறுங்கிறதுக்குள்ள பேசிகிட்டு இருந்தவங்களில் ஒருத்தர் தான் நம்ம. ஆனால் அந்த கைதுக்கு வந்து 13 பேர் தான் ஜெயலலிதா வைத்து போனாங்கிறது இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண என்றைக்குமே நம்ம மறக்கிறது கிடையாது. பட் அதெல்லாம் வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்களோட விருப்பு வெறுப்பு, அவங்க விருப்பு வெறுப்பு. உங்களுக்கு என்ன, உங்கள்கிட்ட கேட்டாங்களா அவங்க என்னோடய சுயமரியாதை காப்பாற்றி கொடுன்னு உங்கள்கிட்ட அவங்க கேட்டாங்களா? இல்லை, பட் இருந்தாலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கண்டென்ட் தானே பாருங்க. இந்த மாதிரி எங்கள் திமுக செயற்குழுவில் குத்தாலம் கல்யாணம் வந்து கோசிமணியை கானர் பண்ணுறதுக்காக சங்கராச்சாரியாரை போய் பார்த்ததுக்கு திமுக செயற்குழுவில் கேட்குறாப்பில். அப்போ சரத்குமாரை திராவிட இயக்க இதில் வந்து நீங்கள் ஏன் போய் பார்த்தீங்கன்னு கேட்கும்போது சரத்குமார் சொல்கிறார், என் ஃப்ரெண்டு பார்த்தேன்னு சொல்கிறாரு. கருணாநிதி அதோட மேட்ரை விட்டுருங்கன்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன இதில் பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, இதை பொறுத்தான் இருக்குது. அப்போ இந்த அம்மா பற்றி இது அவங்க தான் அதை பதிவு பண்ணுமே தவிர, நம்ம அதை போட்டுக்கிட்டு அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் அந்த ஜூனியர் சங்கராச்சாரியரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கான ஆள் நாம் இல்லை.